டைம் நிகழ்வின் அடுத்த கட்டமாக தோழர் கரண் கார்கே அவர்கள் பேசியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவருடைய எழுத்து நான் படித்து காட்டிடுறேன். குழந்தைமையில் உண்டான நெருக்கடியிலிருந்து தப்பி பிழைக்க மானுட வாழ்வில் எப்பொழுதும் ஒருவனுக்கு நிகழும் ஒரு விபத்து போல என் கைகளுக்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்த காலம் நிகழ்த்தாகவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இன்னொரு இது இருக்குது, அதையும் படித்து கட்டிடுறேன். எதற்கு ஆசைப்பட்டீர்களோ அதை நோக்கி நகருவீர்கள், பிறகு அதுவாகவே மாறி போவீர்கள். அதுவான பிறகு வேறு எதுவாக வேண்டுமென சிந்திப்பீர்கள், பிறகு அதை நோக்கி நகருவீர்கள். ஆனால் காலம் வேறொன்றுக்கு நகர்த்த காத்திருக்கலாம். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? சட்டைக்கரையை தொடர்ந்து அடுத்த நாவலும் விரைவில் வெளியாகலாம். அதுவரை சட்டைக்கரையை கொண்டாடுவோம். தோழர் கரண் கார்கே அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக முக்கியமாக என்னோட மூத்த சகோதரர் வேலரசெலாம் இருக்கிறாங்க. நான் ஒரு 10-12 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் பேசுறது இல்லை. கடைசியில் உங்கள் முகநூல் பதிவில் தான் வந்து தோழர் ரொம்ப அழகாக நேர்மையான பதிவு. அது நேர்மை தான் ரொம்ப பெரிய விஷயம். அது மனிதனாட்ட இன்னொரு மனிதன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா நேர்மை. பெரும்பாலும் அது தவறி போயிடுற சந்தர்ப்பங்களை தான் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி நேர்மையை பார்த்துட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் வந்து எப்போதுமே நாற்காலியில் அப்படி உட்கார பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குகையோட பண்பு அது, எல்லோரும் ஒரு இடத்துல கூடணும் அப்படின்றது. இந்த புத்தக சூழலில் இருக்கிறது எனக்கு ரொம்ப அது ஏதோ அந்த சொர்க்கம் நறுக்கன்றதில் நமக்கு நம்பலை. ஆனால் சொர்க்கம்னா புத்தகங்களுக்கு நடுவில், அறிவார்ந்த மக்கள் நடுவில், எதையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற மக்கள் நடுவில், அதிக தோழமை உள்ளவங்களோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமானது. அந்த சூழலை உருவாக்கி கொடுத்த கூகை தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. முன்னாடி பேசின தோழர்கள் ரெண்டு பேருமே வந்து என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, பட் அவங்க நாவலை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. குறிப்பாக என்னோட மூத்த சகோதரர், நீ என் தம்பி தம்பின்னுவார். வேறு நிலைக்கு போகும்போது நீ தாண்டா என் தம்பி, அவன் என் தம்பி, அன்பை பகிர்ந்துக்கிற ஒரு அற்புதமான தோழன். என் நண்பை வந்து எப்போதுமே அன்பை வந்து ஒரு சந்தனம் போல் பூசி விடுவார் ரெண்டு கன்னத்திலையும். நண்பா அப்படியே பாசத்தை படிவது அது மாதிரி ஒரு நண்பர். ரெண்டு பேருமே வந்து பேசுனது ஒரு விஷயம். நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து பெரியாரை பற்றி பேசுகிற நாவல்னும் கிடையாது, சிவப்பு சட்டையை பேசுகிறோம், ஒரு மனிதனை பற்றி பேசக்கூடிய நாள். இதை எந்த மனிதனும் இதை பார்க்கலாம், எந்த இளைஞனும் இதை படிச்சுக்கலாம், எந்த கிழவனும் இதை படிச்சுக்கலாம், உலகின் எந்த மூலையில் இருக்கிற மனிதனும் இதை வாசிக்கலாம். ஏன்னா நான் வந்து மக்சிம் கார்கி ரஷ்யாவில் வர்க்க பார்வை சூழலில் இருந்ததால் அவன் வர்க்க புரட்சியை கொடுத்து எழுதலாம். ஹெமிங்வே வந்து கடற்கரையோர வாழ்க்கை வாழறான்றதில் சாண்டிகோ அந்த கடவுளும் கிழவனும் குறித்து, அவன் மீனவன் குறித்து, அவனுடைய தொடர் முயற்சி குறித்து அவன் எழுதுகிறான். அலெக்சை ஓலிக்கு வந்து அடிமை வாழ்க்கையிலேருந்து அவன் மீண்டு வந்ததால் தான் அவன் வேர்கள் ரூட்ஸ் அவன் எழுத முடியுது. அது மாதிரி நான் ஒரு சூழலில் இருக்கிறேன், அதனால் என் மேலே என்ன மழை பொழிதோ அதனுடைய தன்மையை, நான் எந்த மண்ணில் நடக்கிறனோ அதோட சாயில், நான் எந்த மொழியை கேட்கணும் அந்த மொழியை, எந்த விதமான அரசியல்கள் என்னை உலுக்கி எடுத்துக்கிட்டு இருந்தால் அதை பேசுகிறேன். மற்றபடி இதை பேசணும் அதை பேசணுன்றதுனால எனக்கு ஒரு நேர்மைன்னு இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேர்மை கிடையாது, நேர்மைன்றது ஒன்று தான். அப்போது இது ஒரு நேர்மையாக எனக்கு தெரிஞ்சுது, அதையெல்லாம் நான் பேசிட்டு வந்தேன். அந்த விதத்தில் தான் சட்டக்காரி அப்படின்னு சொல்கிறது எனக்கு இந்த நாவல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான எல்லா நாவலுமே நான் முதல்ல வந்து ரொம்ப குழந்தைமையிலேருந்தே வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு 7-8 வயசுலேருந்தே மந்திரவாதி கதை, இளவரசி கதை, அந்த கதை, இந்த கதை, சிஐடி கதை, படக்கதை, என் கையில் எப்போதுமே ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கும். குறைந்தபட்சம் அந்த பேப்பர் வந்து குழந்தைங்களுக்கு ஆய் தொடச்சி போட்ட பேப்பராக கூட இருக்கலாம், நான் அதை கூட வாசிப்பேன். ஏன்னா கல்கண்டில் ஒரு சின்ன துணுக்கு இருக்கும், பழைய விமானங்கள், காரு, இது மாதிரி நாய் பற்றி ஏதோ ஒன்று இருக்கும், நான் அது மாதிரி தேடிக்கிட்டே இருப்பேன். என்னையை சுற்றி வந்து பம்பரம், கோலி, காத்தாடி, ஃபிலிமு, அவு சட்டை, அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதிலேருந்து தடுக்கப்பட்ட குழந்தை நான். அப்போது அங்கேருந்து நான் தப்பி ஓடனேன்னா எனக்கு கையில் கிடச்ச புத்தகங்கள் தான், அதுதான் என்னையை வந்து ரொம்ப அழகாக செப்பண்ணிட்டதாக நான் கருதுனேன்.
என்னைய வந்து ஒரு அழகாக ஒரு புத்தகம் நிறைய வாசிக்கிட்டே இருப்போம். சாண்டிலனம் படிக்கும்போது இளவரசி வருவா, குதிரை வருவா, அழகான செதுக்கப்பட்ட நாவாய்கள் வரும், கடல் வரும், சண்டை போடுவான், வால் வரும், குதிரை வரும், எல்லாம் வரும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் எங்கடா ஓடினு இருக்கிறேன்னு அப்படி பிடிச்சி அப்படி உழுக்கி இழுக்கிறதுக்கு ஒரு புத்தகம் என்ன உழுக்கிச்சு, ஒரு 14 வயசு இருக்கும். அது வந்து எப்போதுமே நான் சொல்லக்கூடிய சார்லஸ் டிக்கன்ஸோட இருபெரும் நகரங்கள். நடராஜ் தேட்டர் இப்போ இல்லை, அந்த நடராஜ் தேட்டருக்கு முன்னாடி பாட்டு புக்கு விற்கிற ஒரு பிளாட்ஃபார கடை ஒன்று இருக்கான். அங்கேருந்து என்னோட மாமா நிறைய புக்ஸுங்க கொண்டு வருவார். அவராண்ட இருக்கிற புக்ஸுங்களை எடுத்து நான் வாசிக்கிற பழக்கம் இருக்கும். பெரும்பாலும் அது வந்து காமசித்திரங்கள் புத்தகங்கள் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதிசயமாக ஒரு நாள் வந்து சார்லஸ் டிக்கன்ஸோட இருபெரும் நகரங்கள் அதை வாசித்த உடனே என்னால் அது அந்த உலகத்தை கற்பனையே பண்ண முடியல. அது என்னென்னா ஒரு புத்தகம் உங்களை என்ன செஞ்சிடும் அப்படின்னு பேசணும்னு சொன்னாங்க. அப்போ ஒரு புத்தகம் உங்களை என்ன செஞ்சிடும்னு சொன்னாக்கா, எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற நில்லு, நின்று உன்னை பாரு, உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பாரு, இந்த உலகம் என்னவா இருக்குதுன்னு கொஞ்சம் பாடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பா சொல்லுவார், சித்தப்பா சொல்லுவார், பெரியப்பா சொல்லுவார், ஆயா சொல்லுவாங்க, தாத்தா சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, கேட்க மாட்டோம். இன்னும் 100 வருஷம் கழிச்சும் சொல்லுவாங்க, பூமி அழியிறவங்க சொல்லினே இருக்க போகிறாங்க, நம்ம கேட்போம், கேட்க மாட்டோம், ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு புத்தகமோ ஏதோ ஒரு சொல்லோ ஏதோ ஒரு செய்கையோ வந்து நம்மளை வந்து திசை திருப்பி விட்டுறோம். அப்படி வந்து ஒரு புத்தகம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் அந்த மாதிரி வாசிக்கிட்டே ஒரு சுவாரஸ்யத்துக்காக வாசிப்போம். ஒரு 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 இடத்தை நிரப்புறதுக்கு, வெற்றி இடத்தை நிரப்புறதுக்காக வாசிப்போம். ஆனால் அது இல்லாமல் நீ வாசி அப்படின்னு என்ன சொல்லி திரும்பி பார்க்க வச்ச ஒரு புத்தகம். அதுக்கப்புறமா மொழிபெயர்டான் குவிசேட்டோட புத்தகம், அப்புறம் நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்தது. அப்போ யுனைடெட் ரைட்டர்ஸ்ன்ட்டு ஒரு குழும இருந்தது பொழுது, அவங்க நிறைய மொழிபெயர்ப்பு 50களில் போட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது 79, 82, 83 காலகட்டங்கள். அப்போது நான் ஒரு 17 வயதுல பாதியில் இருக்கிறவன். அதனால் எனக்கு வந்து அதெல்லாம் வாசிக்கும்போது நம்ம பார்க்குற உலகம் ஒரு மாதிரி கிராஃப் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் புத்தகங்கள் இருக்கிறதுலாம் வேறு மாதிரி இருக்குன்னா ஆச்சு. ஒரு விதமான ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், பத பர பரன்னே இருப்பேன். அந்த பதப்பதப்பும் அந்த பரபரப்பும் என் வாழ்க்கையில் இன்னும் கூட மேரில. காலையில் என்னை கூட்டின்னு வந்த தம்பி என் நண்பன் ஒருத்தன் இருக்கான், வார வழியில் இவ்வளோ காலம்லாம் ஒழுங்காக வந்த வண்டி இன்னைக்கு பார்த்து அதில் இருக்கிற செயின்லாம் கழிச்சு. உடனே நான் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அவன் பக்கத்தில், ஒன்றுமே கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட்டு ஒரு டீ சாப்பிடுவாங்க, ஏய் நல்லா இருக்குது இந்த குரல், வா வா, ஒரு ஹாட்ஸ்பாட்டில் போய் டீ சாப்பிட்டு ஒரு இன்னொரு. அப்புறமா யோசிச்சாக்கா எனக்கு உடனே ஒரு தம்பி ஞாபகம் வந்து, ஏ தம்பி என்ன பண்ணுறீங்க, நான் கூகைக்கு வந்துனுக்குறேன், எப்பா நான் வந்து ஒரு காரணம் இருந்தோம் தீபன் வந்து கூப்பிட்டு வரணும். அது மாதிரி கீரா தொடர் வந்திருக்கார் இயக்குனர், அவர் அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இது இதோ புதுசாக வந்த பதட்டமே கிடையாது, அது எனக்கு குழந்தைமையிலேருந்தே அந்த ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது காட்டுற அன்பு வந்து விலங்குகளாண்ட இருக்கிறத விடவும் ரொம்ப குறைவாக புரிதல் ஒரு பகுதியிலே இருப்பாங்க. பாருங்கள், இவ்வளோ காலம் ஒன்றா தான் இருக்கிறோம், ஆனால் முதல் முறையாக நண்பன் சொல்கிறான், அது என்னன்னாக்கா நீ வந்து ஏண்டா எனக்கு வந்து ஆறு புக்கு தரல, நான் வாசிக்கலை அப்படின்றது தான். நான் இப்போ கொடுத்தேன், நான் வாசித்தேன், நான் அழைச்சேன். அப்போது நம்ம கையில் சன்னலை தட்டி கொஞ்சம் பாருன்னு நம்ம சொல்ல மாட்டோம், இல்லை ஒரு சும்மா ஒரு ஆய் சொல்லுவோம், ஆனால் கட்டி கட்டி பிடிச்சிப்போம், அன்புலாம் காட்டுவோம். ஆனால் என்னென்னா இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது அந்த ஏரியா விடுவோம். அது வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் சத்தியமாக உறுதியாக சொல்லுவேன், ஒப்பீட்டளவில் நாம் வந்து ஒரு ஐரோப்பியன் போல் வாழ ஆசைப்படுறோம், ஒரு அமெரிக்கன் போல் வாழ ஆசைப்படுறோம், ஒரு எல்லா விதமான வசதிகளையும் நுகர ஆசைப்படுறோம், ஒரு 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 நம்மளே ஒரு சட்டைக்காரர்கள் போலவே இருக்கணும்னு எல்லாம் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வாசிப்பு பண்பில் நாம் ரொம்ப ததி, அதனால் இங்கே வர இலக்கியங்களும் நான் சொல்லுவேன், 10 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த அத்தனை இலக்கியங்களுமே நில உடைமை சமூகத்தின் ஒரு விதமான புலிய பெருமூச்சு தான். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை, நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னு சொன்னாக்கா அவங்க எல்லாமே அந்தந்த சூழலுக்கு எழுதி, நான் உலக ஏன்னா ஏதோ ஏதோச்சே கிடச்சிது, நான் ஒன்றும் தேடி படித்து அப்படிலாம் இல்லை, என் கையில் கிடச்சிது. சார்லஸ் டிக்கன்ஸை படிச்சுட்டு ஒன்றும் நான் ஒரு ஹாஸ்டல் போயிட்டு ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் நகரத்துக்கு வரும்போது ஒரு டவுட்டனில் ஒரு பொறியியல் கல்லூரி விடுதி, தங்கு விடுதி இருக்குது, அந்த விடுதியில் இருந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு புத்தகம் நான் அப்போ குறிப்பாக சொல்லணுன்னாக்கா சுட்டுனு வந்துட்டேன். இது வச்சு ஒரு 2-3 வாரம் சாப்பிட்லான்ற அளவுக்கு அது கொஞ்சம் அப்போ எனக்கு பெரிய புக்காக இருந்துச்சு. மரியா பிரிலழா எவா எழுதுனா லெனினுக்கு மரணம் இல்லை. அதை வாசிக்கும்போது தான் எனக்கு
இது என்ன மாதிரியான உலகம், இது இது எப்படி இருக்கிறாங்க, ஆனால் புகைப்படங்களோடு இருக்குது அப்படின்னு பார்த்தா இது சோவியத் நாட்டில் அச்சிடப்பட்டதுன்னு போட்டிருந்தது. சோவியத் நாட்டு எங்கே தேடி பார்த்தாக்கா அது ரஷ்யான்ற ஒரு பெரிய நிலப்பரப்பாரு. சோவியத்தில் ஏன் தமிழ் போடுறாங்க, அப்போ தமிழ்லாம் எங்கெல்லாம் இருக்குது பார்த்தாக்கா தமிழ்நாடுன்ற ஒரு சின்னது அங்கே மட்டும்தான். அப்புறம் மொழி வாழ மாநிலம் இருக்குது. ஒரு புத்தகம் உங்களை என்ன செஞ்சிடும்ன்றதுக்கு அதுதான், ஒரு புத்தகத்தை நீங்கள் எப்படி அணுகணும், ஒரு புத்தகம் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க, அப்படி அசட்டையாக பார்க்குறது அசட்டையாக போயிடுறதுல. ஒரு புத்தகத்துக்குள்ளே இப்போ நண்பர் வந்து ரொம்ப அற்புதமாக, ஏன்னா நீங்கள் இந்த நாவலில் நான் ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணேன், ஏன்னா என்னுடைய முதல் நாவலே கான்சியஸாக ஒர்க் பண்ணது தான். ஏன்னா நான் ஒரு 2000 பக்கங்கள் கிழிச்சு நான் போட்டிருப்பேன், 50 கவிதைகள் எழுதி தண்டல்காரம் போல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான் நான். எப்போ 16 வயசு, 17 வயசு, 18 வயசில் நிறைய காதல் கடிதங்கள் எழுதி அவங்களாம் பிள்ளையெல்லாம் பெற்றுறாங்க இப்போ. ஆனால் நான் வந்து எல்லா காதல் கதைகளையும் கிழிச்சி குப்பை தொட்டியில் போட்டேன். எப்போ, ஒரு கலீல் கிப்ரானோட காதல் பறவையின் முறிந்த சிறகுகள், அதை வாசிக்கும்போது தான் கவிதைன்றது அதை எழுத நான் லாயக்கற்றவன் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் எழுதுறவன் நான், அது மட்டும் எனக்கு விடாபுடியான நம்பிக்கை இருந்தது. அதெல்லாம் எனக்கு எது தந்ததுன்னா நான் வாசித்த புத்தகங்கள் தான். நான் சுற்றி நான் வாசித்த புத்தகங்கள் எனக்கு கற்றுத்தர விஷயங்களை நான் என் சமூகத்தோடு பொருத்தி பார்க்கறது தான். அப்போது மக்சிம் கார்கி எழுதுகிறான், அலெக்சாந்தர் குப்ரின் ஒரு மகத்தான மேதை இருப்பான், அவரை பேசவே மாட்டாங்க யாரும். அவரோட செம்மணி வலையில் வாசிச்சிருப்பீங்க ஒரு வேளை, அவரோட மலோக்கு. அந்த மலோக்கு வச்ச பிறகு தான் நான் வந்து பிஎன்சி, அது பிஎன்சி மில்லோட சங்கோலி எனக்கு நல்லா கேட்கும். நான் இருந்தது வந்து ஜெகநாதபுரம், இப்போ இல்லை, அது கேபி பார்க்கு முன்னாடி இருந்தது, அது இப்போ அது குப்பை கொட்டுற இடமா போயிடுச்சு. அங்கேருந்து பார்த்தாக்கா கப்பல் ஓசை கேட்கும், ராத்திரி 10 மணிக்கு மேலேயே அமைதி அடைஞ்சு, 6 மணிக்கு மேலேயே அமைதி அடைஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு 70-80களெல்லாம் வந்து நகரம் இவ்வளோ பரபரப்பாக இல்லை, ரொம்ப அற்புதமாக இருந்த ஒரு நகரம். இன்னமும் நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரயில் அந்த ட்ராம் ட்ராக்கே இருந்தது ரொம்ப காலம், சால்ட் குவார்ட்டர்ஸ் முன்னாடி. பிஎன்சி மில் 2 பகுதிக்கு இடையில் பெரம்பூர்லேருந்து ரயில் கறி ஏற்றிட்டு வர அதில் காட்சி இருக்கும் சட்டக்காரியில், அது ரொம்ப காலம் இருந்தது. இப்போ தான் வந்து வடஇந்தியர்கள் வந்து அவங்க கைக்குள்ளே போன உடனே அந்த அழகு நிலமெல்லாம் போயிடுச்சு, அது ஒரு துயரம். அதை இல்லாமல் இப்போது நான் அதை இடையில் எங்கேயாவது விட்டுருவேன் நான். என்னென்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் காட்சி புலங்களை உங்களுக்கு ஒரு படைப்பு தான் சொல்லி கொடுக்கும். அப்போ படைப்பு பார்வை, படைப்பு பார்வைன்னு போயிட்டே இருக்கும்போது சரி நான் நாவல் எழுதலாம், கவிதை தான் எழுதலாம், கீழ்ச்சி போட்டோம், அப்போ என்ன எழுதலாம், நாவல் எழுதலான்னு பார்த்தா மறுபடியும் குதிரை பறந்து வருது, மந்திரவாதி வரான், சிஐடி விட்டல் வரான், ஒருபோதும் நான் வரல, என் பக்கத்தில் அண்ணன் தம்பி ஆயா தாத்தா ஒருத்தருமே வரல, என்னடா பிரச்சனை. அப்போ சிங்கி சைத் மாதா வாச்சா அவன் ஒரு வாழ்க்கை எழுதான், அப்போ அவங்க வாழ்க்கை வேறு நம்ம வாழ்க்கை, அதனால் வாழ்க்கை வரமாட்டேன். அப்போ கேள்வி மேலே கேள்வி, புத்தகங்கள் கேட்க கேட்க அப்போ தான் நான் யோசித்தேன், நீ ரொம்ப கற்பனை பண்ணி எழுதுற, கற்பனை பண்ணி எழுதாத, உன் சொந்த சப்கான்சி உனக்கு. அப்போ நீ வந்து ப்ராப்பராக வந்து அன்பையோ காதலையோ மனிதர்களையோ நிலத்தையோ மலையோ மழையோ நீ விழுகணும், நீ உள்ளுக்குள்ளே வந்து உன்னுடைய உள்ளத்தில் வாங்கணும். வாங்கின பிறகு அது அமைதியாக இருக்கட்டும், நீ எழுதணுன்னா எழுதிட முடியாது, அதெல்லாம் பேனாவை எடுத்து வச்சுக்கணும்னு எழுதுனேன்னா அதெல்லாம் சங்கல்பெல்லாம் பண்ணிவிட்டு சத்தியம் பண்ணிட்டுலாம் செய்ய முடியாது. நான் ஒலிம்பிக் வீரனாவெலாம் ஒரு மாஸ்டரை வச்சு ஓரளவுக்கு முயற்சி பண்ணுவேன், ஆனால் எழுதுறவன்றது அப்படி கிடையாது. ஆனால் பயிற்சியும் ஆசையும் அதற்கு தேவையான விழுங்குதல், அதாவது படைப்பை வந்து உளபூர்வமாக நேசிக்கிறதுன்றது ரஷ்ய இலக்கியங்களில் பெரும்பாலும் வந்து தாய் சொல்லுவாங்க, எழுதுசாரிகள் கூட தாய்கிட்டே இருப்பாங்க, தாயிலே வந்து தாய்க்கு அடுத்து அவர் மூவர் தான் அற்புதமான படைப்பு நான் சொல்லுவேன். அதை விடவும் அற்புதமான படைப்பு அவரோட அர்த்தமோ நோக்கல், அதை விடவும் அற்புதமான படைப்பு அவரோட ஃபோமோ கார்டினோ, அதை விடவும் அற்புதமான படைப்பு அவருடைய ஜிப்சி சிறுகதைகள் மக்சிம் கார்கி. அவன்தான் வாழ்வுக்கும் பழைப்புக்கான ஒரு சின்ன டெஃபினிஷனை எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொடுத்தேன், அதனால்தான் அவனை நான் என் ஆசான்னு சொல்லுவேன். குறைந்தபட்சம் எனக்கு ஒரு இலக்கியத்தின் மீதான ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவாக எழுத முடியும் என்னால், ஏன்னா ஒரு 7 நாவல் எனக்கு 6 நாவல் கையில் எழுதினேன். ஏன்னா இங்கே நிறைய எழுதணும்னு ஆசைப்படுறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்றதில் என்னுடைய எளிய உழைப்பாங்க சொல்கிறதுக்கு சொல்லலாம் தானே, சொல்லலாம் தானே. நான் இங்கே பிழதி போயிடுறேன், ஒருவேளை எனக்கு அது மாதிரி சிக்கா சச்சரவு வரும். என்னென்னா நீங்கள் நிறைய வாசிக்கிறது விட்டுட்டேன் நான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி எழுதுறதுன்றது இங்கே அந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் ஒரு 10 வருஷமாக வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் பார்த்தேன், நான் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே ஏன் மக்சிம் கார்கி மாதிரி எழுதலை அப்படின்னு கவலைப்பட்ட உடனே அப்போ தான் நினச்சேன், நம்மளே எழுதணும்,
நம்ம தாத்தாவை, நம்ம பாட்டியை, நம்ம சுற்றுச்சூழலை, நம்ம மண்ணை, நம்மளுடைய சாயலை, நம்ம மொழியை எழுதணும் அப்படின்னு தான் எழுத ஆரம்பித்த போது 6 மாதத்தில் அறுபடும் விலங்கு எழுதி முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது இது கீழ்ச்சி போடுற நாவலில் இதுதான் நாவல். அதை நான் வச்சுக்கிட்டு 10 வருஷம் அவதிப்பட்டுருந்தேன். அதை போடுறதுக்கான களமோ காலமோ அப்போ இல்லை. ஆனால் இப்போ இந்த 10 வருஷத்தில் பார்க்குறேன், ரொம்ப சூழல் செப்பமாக மாறியிருக்கு. 10 வருஷத்தில் இலக்கியத்தினுடைய போக்கு மாறி இருக்குது. உழைக்கிற சமூகத்திலிருந்து நிறைய இளைஞர்கள் வந்து கலை பண்ண வந்திருக்காங்க. இலக்கியம்ன்றது என்னன்ற புரிதல் இப்போ வந்திருக்கு. ஒரு குழு மனப்பான்மை, மண் சார்ந்து நிலம் சார்ந்தெல்லாம் இல்லாது, அது யாரை சார்ந்தும் கிடையாது. ஒரு படைப்பு ஒரு படைப்பு தான், அவன் எந்த பகுதியில் இருக்கிறானோ அதை பற்றி பேசலாம், ஆனால் அது வந்து பொதுவாக தான் பேசுவான். அது இப்போ எனக்கு வந்து ரிக்ஷா, கை ரிக்ஷா இங்கே ஓடினிருந்தா அதனால் நான் கை ரிக்ஷா எழுதுனேன். அப்புறம் இங்கே எனக்கு பெரியாரை தெரியும், அதனால் நான் பெரியாரை எழுதுனேன். அது மாதிரி தான் சட்டக்காரிங்க இருந்தாங்க, சட்டக்காரி எழுதுனேன். இவங்களை எழுதுனா அவங்கள எழுதுனா ஒரு படைப்பை எழுதுறது தான். அவன் அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் ஒரு தேவை உங்களை உந்துதல். நான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி என் சொந்த அறிவில் எழுதினுக்கிறேன், ஒரு மண்ணாங்கட்டியுமே கிடையாது. சப்கான்சியஸ் ஒர்க் இருக்குது. இது வந்து நீங்கள் எழுத போகும்போது இப்படி ஸ்வெட்டாக வருவான்னு எனக்கு தெரியாது, லிண்டாக வருவான்னு எனக்கு தெரியாது, ஏசு இப்படி மாறுவான்னு தெரியாது. குறைந்தபட்சம் நான் கையில் எழுதினேன் 6 நாவல்களையும். ஒரு நாவலை ஏன் நம்ம வந்து லேப்டாப்பில் ட்ரை பண்ணக்கூடாது? அந்த லேப்டாப் 2-3 வருஷமாகுது வீட்டில், ஆனால் அதில் ஒன்றுமே பண்ண மாட்டேன், படம் பார்ப்பேன் அவ்வளோதான். சரி, ஏன் அதை முயற்சி பண்ண முடியாது? உலகம் முழுக்க எல்லாம் டைப்ரைட்டரில் எழுதுனாங்க, எப்படி மனம் அதுக்கு செப்பமாகும்? ப்ராக்டிஸ் பண்ணாக்கா இப்போ நான் எனக்கு லேப்டாப் இல்லாமல் எழுத முடியாது. கொடுமை என்னன்னாக்கா, ஒரு 200 பக்கம் நாவல் வளர்ந்ததுக்கப்புறமா 100 பக்கம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு போவோம்ல. இந்த குங்குல வந்து ஒரு ஸ்டெப்பு போட்டவொடனே செகண்ட் ஸ்டெப்புக்கு ட்ரை பண்ணுற மாதிரி கொம்புக்கு தவற விட்டாங்க, 100 பக்கம் காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரில. தேர்றேன் எல்லா பக்கம் தேடி பார்த்தா அது காணவே காணும். அது என்னுடைய நாவலோட இதுவே மாறிடுச்சு. நாவலோட அந்த குதிரைகளை வந்து, அந்த 16 குதிரை பூட்டிய சாரட்டை வந்து என்னால் அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு குதிரை போச்சுன்னா பிரச்சனை இல்லை, நான் ஒரு குதிரையாக மாறிடுவேன். இல்லை ஒரு குதிரையை வந்து காட்டிலேருந்து பிடிச்சுனது என்னால் சொருக முடியும். அந்த ப்ராக்டிஸ் எனக்கு இருக்குது இந்த 6 நாவல் பண்ணதில். அதனால் சரி, 100 பக்கம் போச்சுன்னா கவலை இல்லை. முதல்லே வந்து அறுபடும் விலங்குக்கு அப்புறமா 2 நாவல் வந்து கரையான் அரிச்சிச்சு என் வீட்டில் வச்சுருந்தேன். துறவிகளின் தோட்டம், வெந்து தனிந்தது காடு, அது ரெண்டும் ஒரு நாள், 2 அறுபடும் விலங்கு கருப்பு விதைகள் வந்துடுச்சு, 3வது நாவல் இந்த 2 போட்டுடலாம் அப்படின்னு எடுத்தால் அப்படி தூள் தூளாக கொட்டுது. அது ஒரு வாரம் பித்து பிடிச்சது மாதிரி இருந்து கவலையாக இருந்து. சரியா நீ கவலைப்படுற, நீ ஒரு அப்போ தான் எனக்கு தோணிச்சு ஒரு கிழவன் அம்மையெல்லாம் கருப்பர் நகரம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பர் நகரத்தை எழுது. அப்போ எனக்கு எழுதுறது பச்சனை இல்லை. இந்த பயிற்சியெலாம் எங்கேருந்து வந்ததுன்னா, காசை வைத்து வாழ்வை கணக்கு போடுற பண்பு எனக்கு இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா என் வீட்டில் எல்லாருமே காசு சம்பாதிக்கிறவங்க. அப்போ அது பரவாயில்ல, அது விட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறேன் நான், என்ன மேனேஜ் பண்ணிப்பேன். ஆனால் நான் செய்கிற இந்த வாசிக்கிற என்ன படிச்சு பைத்தியம் ஆகிடுவானுவாங்க. படிச்சு பைத்தியம், சும்மாவே பைத்தியக்காரனாக இருக்கிறத விட படிச்சுட்டு பைத்தியக்காரனாக வரணுன்னு நான். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே எல்லாம் படிச்சுட்டு படிக்காமலே எதுனா பைத்தியமாக இருக்கிறீங்க, ஏன்னா படிச்சுட்டு பைத்தியமா அப்படின்னு இவங்க கையில் பேச முடியாதுப்பா, அவன் தாய்ப்பன் சாமிப்பா அப்படி சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போனோடனே சரி, இந்த வாழ்க்கையை ஒரு நான் ஒரு 28 வயசில் ஐயோ ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டேனமோ, எதையாவது ஒன்று பண்ணணும் தான் முதல் நாவல் ஆரம்பம். அதுலேருந்து நான் எழுதுகிற ஒவ்வொரு படைப்புமே ரொம்ப கான்சியஸாக என்ன பண்ணலாம். ஒரு இப்போ பார்த்தாக்கா ஒரு 7 நாவலுக்கு என்னென்ன ஒரு மெட்டீரியல், ஏன்னா நகரம் வந்து அவ்வளோ செரிமா. இப்போ ஒரு வேலை செய்யலாம், என்னென்னா ஃப்ரான்சிஸ் டே வந்து நார்த்துலேருந்து வந்து நம்ம கடற்கரையில் ஏற இந்த மேட்டு நிலத்தை பார்க்குறதுலேருந்து இன்றைக்கி காலம் வரைக்கும் ஒரு 3 பகுதியாக இந்த நகரத்தை அழகாக டிசைன் பண்ணிடலாம். அப்படி ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு கிராஃப் போட்டால், நான் கிராஃப் போடுவேன் நாவலுக்கு, எப்பயுமே ஒரு கிராஃப் போட்டு வேலை செய்வேன். யார் எங்கே போகிறாங்க, எவ்வளோ லிமிட்டடாக இருப்பாங்க, அது வந்து உள்ளத்தில் நான் அது மாதிரி வேலை செய்ய முடியாது. பட் ஒரு கிராஃப் இருக்கும், இப்படி தான் போகலாம், இவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு. இதுலேயே பார்த்தாக்கா சட்டக்காரியை நான் பேச போகிறதில்ல, ஏன்னா அது சட்டக்காரி வந்து சொல்கிறது இல்லை, அது வாசிக்கக்கூடிய ஒரு பொருள். அது அதில் வர வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நான் ப்ராப்பராக எடிட் பண்ணியிருப்பேன். அது நான் நாவலை வந்து எடிட் பண்ணுறதில் நான் ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். ஏன்னா 7 நாவல் எழுதுனால அதை ஒரு கெத்தாகவே சொல்ல முடியும் என்னால். ஏன் சொன்னால், உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த நாவலே வந்து எனக்கும் வாசிக்கி பாஸ்கருக்கும் எவ்வளோ டமால்ட்டுமே இன்னும் அவர் அஞ்சா நெஞ்சன் அசைய மாட்டார்,
வாடா நான் இப்போ லாஸ்ட்டில் கொடுக்குறேன் பாரு நான் எப்படி அப்படி சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, அவர் ப்ராக்டிஸ் அவருக்கு, ஏன் ப்ராக்டிஸ் எனக்கு அப்படின்னும் போது ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப எல்லாருமே பாராட்டுருவாங்க, ஃபைனலாக அவர் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்போ என்னென்ன போராட்டம் ஒவ்வொன்றும் அந்த இருக்கிற படம் அது எப்படி அது ராயல் சைஸில் வரணும், இது வரைக்கும் நார்மல் சைஸில் வந்தது, இது ஏன் நான் ராயல் சைஸில் வரணும், 450 பக்கம் எல்லா நாவலும் 500 பக்கம் 450 பக்கம் நல்ல வேலை வாச்சிடுறாங்க. ஒருவேளை இப்போ இளைஞர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்காங்க. அதான் நான் நண்பனுக்கு சொன்னது போல் என்ன எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கிறாங்கன்னா எல்லாமே பிசாசுங்க இங்கே வந்திருக்கிறது எல்லாமே. சாதாரண ஆளே கிடையாது. ஒரு இப்போ என் முன்னாடி ஒருத்தர் விக்கி கிராஸ் பண்ணி போயிருப்பான்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு படத்தோட டைரக்டர், ஒரு நாளைக்கு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எழுதணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு விதமான தேடுதலோடு இருக்கிறவங்க. அதனால் வந்து போதும், 4 பேர் இருந்தால் போதும் தானே, 10 இளைஞர்களை கூடுன்னு கேட்டாங்க பாருங்கள், 50 பேருக்கு மேலே தானே இருக்காங்க. அது மாதிரி இப்போ இதை நோக்கி போகிறது தான் இந்த படைப்பு வந்து. இப்போது நான் முன்னாடி சொன்னது மாதிரி தமிழ் சமூகம் வந்து தீவிரமான படைப்பை நோக்கி போனோம். நைஜீரியா ஒரு சின்ன நாடு, இவ்வளோ வளங்களே கிடையாது, இவ்வளோ மொழியே கிடையாது, உலகம் முழுக்க தத்துவங்களை செழிச்சிருந்தாங்க. ஹெராக்லிப்ஸ்லேருந்து பிளாட்டோ அந்த பரம்பரை இவன் வரைக்கும் சாக்ரட்டிஸ் வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பரம்பரை ஒரு 200 தத்துவவாதிகள், ஒன்றுலேருந்து ஒன்று மாறி தத்துவவாதிகளாக வந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் மாற்றமற்று அப்படியே இருக்கிற ஒரு சமூகம்னாக்கா நீங்கள் ஒத்துக்கலைனாலும் அதுதான் உண்மை. அப்போ என்னென்னா மாற்றங்களே நிகழாத ஒரு சமூகம். எதுக்கெடுத்தாலும் அந்த சித்தாந்தம் வேதாந்தம் எல்லா தத்துவங்களையும் நீங்கள் நாங்கள் லாஸ்ட்டில் போய் தேடினு இருக்கணும். இப்போ என்னடா பண்ண எல்லாம் மாறி மாறி வரான்டா. ஒருத்தன் சொல்கிறான் ஒரு ஆற்றில் வந்து ஆற்றில் 2 முறை குளிக்க முடியாதுன்றான், நமக்கு அது புரியவே புரியாது தானே. ஆற்றில் வந்து 2 முறை ஒருத்தன் குளிக்கவே முடியாது. ஹெராக்ளிட்டஸ் சொல்கிறான் அது என்னன்னாக்க ஆறு ஓடிக்கிட்டே இருக்குதுன்றான். அதை தான் அவன் சொல்கிறான், நீ ஆறு ஓடிக்கிட்டே இருக்கிற ஆற்றுல எப்படிரா குளிக்கும். ஆறுன்றது நம்ம பார்வையில் இருக்கிற பிம்பம், இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னொருத்தன் வந்தான், அவன் என்ன சொன்னான்னாக்கா அது சொல்லி இது மாதிரி வார்த்தைகள் பாருங்கள் தத்துவம் எப்படி மாறுது பாருங்க. அவன் சொன்னான், நீ சிந்திக்கிறதால தான் நான் வாழறேன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னா. ஆமாம் ஐயோ ஆமாம் நான் சிந்திக்கிறதால தான் இருக்கிறேன், சிந்தி நல்லா சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். 200 வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தன் சொன்னான், அவன் சொன்னான், இல்லை நீ இருக்கிறதால தான் சிந்திக்கிறான். ஆஹா அடாடாடா அப்படின்ட்டான். அப்போ என்னென்னா ஒரே தத்துவங்கள் மாறி மாறி போகும்போது அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம ஊரில் அது நிகழவே இல்லை. அது ஏன்னு இளைஞர்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். அது வந்து அந்த மாதிரியான ஒரு தேடுதலை எது தரேன்னா ஒரு புத்தகம் தரும், ஒரு வாசிப்பு தரும். எனக்கு அந்த மாதிரி வாசிப்பு வந்து எனக்கு அந்த மாதிரி தான் தந்தது. அதை நோக்கி தான் நான் எழுத ஆரம்பித்தேன். இப்போது ஒரு நாவலை எப்படி டிசைன் பண்ணலாம், 100 பக்கம் காணாமல் போச்சா பிரச்சனை இல்லை, ஆனாலும் அதை சுவாரஸ்யமாக எப்படி கொண்டு போகலாம். அப்போ அதுக்கு ரொம்ப அறிவை பயன்படுத்து. அப்போ சப்கான்சியஸில் உள்ளே உழவிக்கிட்டே இருப்பாங்க. ஆழ் மனசில் உங்களுக்கு லிண்டாக இருந்தால் தான் நீங்கள் லிண்டாவோட ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா அவள் யார் அவள் கூட நான் பழகவே இல்லை, அன்னக்கிளியோட பழகிறதுக்கு வாய்ப்பு நிறைய எனக்கு. ஆனால் ஸ்லெட்டா லிண்டா ஐசக் சாரா இவங்களோடலாம் அவங்க உள்ளத்துக்குள்ளெல்லாம் நான் போனோம்னாக்கா நிறைய மனிதர்களை நான் பார்க்கணும், நிறைய மனிதர்களோடு இணக்கமாக இருக்கணும். அடிப்படையில் நான் ஒரு நல்ல காதலனாக இருக்கணும், நல்ல நண்பனாக இருக்கணும். நன்றி.